பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோமேகா 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த பன்னீர் ரோஸை வச்சு எப்படி குல்கந்து செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குல்கந்த் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சித்தன்மை கொண்டது, இன்னும் அதில் பல நன்மைகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு செய்யும்போது சொல்கிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் ரோஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த செடியெல்லாம் நிறைய காமிச்சிருக்கேன், பட் அப்போ பார்த்தீங்கன்னா பூ இல்லை. இந்த இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு நாம் குல்கந்த் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இந்த பூக்களை பறிச்சிக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் நேற்றே வந்து ஒரு 10 ரோஸ் கிட்ட பறித்து வச்சிட்டேன். அது உங்களுக்கு வீடியோ போட்டு காட்ட முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 ரோஸ் பூத்துருக்கு. இதில் நிறைய மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 10 மொக்குக்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி எங்கள் வீட்டு ரோஸ் செடியில் பூவே பூக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி வந்து ரோஸ் செடியை வந்து பராமரிக்கிறதுங்க பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த ரோஸையெல்லாம் பறிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதுக்கு எப்படி பராமரிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இயற்கை உரங்களை மட்டுமே நான் பயன்படுத்தி தான் என்னோடய ரோஸ் செடி இவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குல்கந்த் செய்யறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா பன்னீர் ரோஸை வாங்கி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நான் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் பன்னீர் ரோஸ் இருந்தது, அதையே பறித்து வச்சிட்டேன். எனக்கு அது பத்தாதுன்னு சொல்லி நான் கடையிலேயே கொஞ்சம் சேர்த்து வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் காலையில் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சேன். இப்போ ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போய் கடையிலையும் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் உதிர்ந்துருச்சு. இது சீக்கிரம் உதிர்ந்துடும் இந்த பூ. இது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு நல்ல வாசனையும் இருக்கும் இந்த பூ. இதை நான் இப்போது வந்து ட்ரேயில் கொட்டிக்கிறேன். இது நம்ம குல்கந்த், ரோஸ் வாட்டர், ஃபேஷியல் பண்ண இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உதிர்ந்துருச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டெம்ப் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் இந்த மகரந்தம் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நல்ல சத்து இருக்குது. இதையே நம்ம வந்து பூக்களோடு சேர்த்து காய வைக்க போகிறோம். இந்த பூ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மார்னிங் டைம், நல்ல ஒரு இயர்லி மார்னிங் ஒரு 6 o'clock போனீங்கன்னா பூக்கடையிலலாம் கேட்டிங்கன்னா இந்த பூ கிடைக்கும். அதுக்கு மேலே இது இருக்காது, ஏன்னா எல்லாமே விற்றுடும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கடையிலையும். அதனால் ஏதோ ஒரு நல்ல ஒரு பூக்கடையில் சொல்லி வச்சு வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்படி தனித்தனியாக எடுத்து இது ஃபுல்லாகவே வந்து இப்படி நல்லா ஒரு 2 நாளுக்கு நல்ல நிழல்லையே காயணும். நிழல்லையே இந்த மாதிரி உலர்ந்து அது காஞ்சாதான் வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ இது நம்ம வந்து 2 நாள் கழித்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நாம் இந்த ரோஸை வந்து காய வச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு, இலைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்குதா, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இது கூட நாம் டைமண்ட் கற்கண்டு, தேன் இது ரெண்டையும் எடுத்திருக்கோம். இப்போ இதை இந்த குல்கந்து செய்ய நான் ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஹனி யூஸ் பண்ண பாட்டில் தான் இது. அதை நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும் பாட்டில். எங்கேயும் தண்ணி இருக்கக்கூடாது பாட்டிலில். இந்த மாதிரி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நாம் ரோஸ் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரோஸ் போட்டாச்சு. இதில் நம்ம கல்கண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து டைமண்ட் கற்கண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த கட்டி கற்கண்டும் சேர்த்துக்கலாம். அதை அதை சேர்க்கும்போது உடச்சி போடுங்க. நெக்ஸ்ட் தேன் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஹனி, கல்கண்டு, ரோஸ் மூணி சேர்த்துறேன். இப்போ செகண்ட் லேயர் போட போகிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, இது குளிர்ச்சி தன்மை கொண்டது. இது குல்கந்து நீங்கள் டெய்லியும் காலையில் நைட்டு பாலில் கலந்து சாப்பிடுங்க. உண்மையாகவே இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்ல க்ளோ தரக்கூடியது. பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் லேயர் நம்ம போடுறோம். இந்த குல்கந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரியெல்லாம் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பீடா கொடுப்பாங்க. அந்த பீடாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் அது என்னென்னா குல்கந்து தான். அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அது சாப்பிட்டோன்னே நமக்கு டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். எவ்வளோ பெரிய மீல்ஸ் சாப்பிட்டாலும் அது சாப்பிட்டோன்னே நமக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகும். அதே மாதிரி ஃபைனலாக மீதி இருக்கிற பூக்களையும் சேர்த்துடலாம். போட்டாச்சு. கடைசியாக நாம் கொஞ்சம் நிறையாவே கல்கண்டு சேர்த்துக்கலாம். தேனும் நிறைய சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இது வந்து அப்படியே இருக்கணும். இது நல்லா ஊறுச்சுனா தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். இது இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இது ஃபுல்லாக ஹனியில் வந்து நிரம்பி இருக்கணும். இது வந்து ரொம்ப லேடிஸ்க்கு நல்ல ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இது டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, டெய்லி சாப்பிடுங்க. இது டைரெக்டாக சாப்பிட பிடிக்காதவங்க பாலில் கலந்து சாப்பிடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது கொடுக்கலாம். இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் அது மாதிரி வைக்கும்போது நல்ல ஒரு நான்வெஜ் விருந்து கொடுக்கும்போது அன்னைக்கு அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலையில் இந்த குல்கந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சு அது கூட தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? செம்மையாக இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல திருப்தியான விருந்து வச்சோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தேன் ஊறிடுச்சு. இதில் நம்ம வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர்க்கிட்டே இருங்க. இதில் வந்து ஈரமான ஸ்பூன் தயவு செஞ்சு சேர்த்தாதீங்க, அப்போ தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.